ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோகு சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எங்கள் வீட்டில் மாட்டுப்பொங்கல் எப்படி கொண்டாடணும்னு பார்க்கலாம். மாட்டுப்பொங்கல் தான் வந்து ஸ்பெஷல். வாசப்பொங்கல் வந்துட்டு எல்லாருமே வைக்கிறது தான்றதுனால மதியானம் பார்த்திங்கன்னா யாருமே வரல, ஆனால் மாட்டுப்பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்திருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அடுத்த நாள் சண்டே வந்து லாக்டவுன்றதுனால நாங்கள் காட்டுக்குள்ளே இருக்கிற குப்பையினும் சாமிக்கும் சேவலாக இருக்கிறதுனால சரி ஓகே, எல்லோரும் நைட்டு வந்தால் அடுத்த நாளும் வந்து அந்த இதுவும் செலிப்ரேட் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்திருந்தாங்க. இந்த லாக்டவுன்னால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம், லாக்டவுன்னால் கிடச்ச நன்மைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து சொந்த பந்தம்லாம் வந்து அந்த ஒரு நாள் தான் லீவுன்றதுனால நல்லா வீட்லேயே என்ஜாய் பண்ணுவாங்க, இல்லைன்னா வெளியில் போவாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கெலாம் வந்துட்டு மாட்டுப்பொங்கல் கொண்டாடுறதுக்கெலாம் வந்து போன வருஷம்லாம் யாருமே வரல. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா லாக்டவுன்னால் எல்லாருமே வந்திருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அந்தன்னைக்கு நாள் ஃபுல்லாக எல்லாருமே சேர்ந்து வேலை செஞ்சோம், எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பாக வந்துட்டு ஏதாவது விசேஷத்து அன்னைக்கு வந்துட்டு கண்டிப்பாக லாக்டவுன் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் ஆசைப்படுறது அதுதான், ஏன்னா அப்போ தான் வந்து எல்லாருமே ஒன்றா இருப்போம். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் வந்து நான் பொங்கலுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரிப்பரேஷனாக என்னென்ன வேலை செஞ்சேன், பொங்கல் அன்னைக்கு வந்துட்டு நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோன்றது ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா பொங்கல் அப்போ மூணாவது வீடியோ, மாட்டுப்பொங்கல் வீடியோ. இது பார்த்திங்கன்னா மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி ஈவினிங் கட்டுத்தரையிலேயே வந்து இந்த மாதிரி மூணு கல் வச்சு அங்கே சாணி தெளித்து விட்டு மஞ்சள் தண்ணியெல்லாம் தெளித்து விட்டு பொங்கல் பானையில் வந்துட்டு வெள்ளை பொங்கல் வெறும் அரிசி மட்டும் போட்டு பொங்கல் வைப்போம். இந்த பொங்கல் வந்து பால் பொங்கல்னு சொல்லுவாங்க. மதியானம் வந்து வாசப்பொங்கலுக்கு வைக்கிறது சக்கரை பொங்கல், இது பால் பொங்கல். நாங்கள் வாசப்பொங்கல் வச்சுட்டு இருக்கும் போதே ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா எல்லா மாடும் கண்ணுக்குட்டி எருமை எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டாங்க. அதே மாதிரி டிராக்டர் அப்புறம் கலப்பை ரொட்டாவேட்டர் அந்த மாதிரி நம்ம விவசாயத்துக்கு என்னெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டாங்க. இப்போ அம்மா சிஸ்டர்லாம் வந்து பொங்கல் வச்சுட்ருந்தாங்க. நான் மச்சண்டர் ஒய்ஃப்லாம் வந்து வெங்காயம் உரிச்சிட்ருந்தோம். அடுத்த நாள் வந்து குப்பையின பொங்கலுக்கு சேவல் இருக்கிறதுனால மிளகு இருக்கிறதுக்கு நிறைய வெங்காயம் வேணும்ட்டு வெங்காயம் உரிச்சிட்ருந்தோம். ஷஷ்வின் அப்புறம் அண்ணா தம்பி எல்லாருமே பார்த்தீங்கன்னா மாட்டுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நாங்கள் பெயிண்ட் அடிக்க மாட்டோம். பெயிண்ட்டு பார்த்திங்கன்னா ஹீட்டுன்னு சொல்லிட்டு பெயிண்ட் அடிக்க மாட்டோம். காவிக்கல் பார்த்திங்கன்னா அதோட உடம்புக்கு நல்லது, அதனால் இந்த மாதிரி காவிக்கல்லோட பொடியை வந்து நல்லா தண்ணியில் குழச்சி கொம்பில் அப்புறம் ரெண்டு பக்கம் சப்பையிலலாம் பூசி விட்டுருவோம். நெத்திலையும் போட்டு வச்சு விட்டுறது சூப்பர். அஞ்சு வரல சூப்பரா பதியுது. அமுத்து இந்த கண்ணுக்குட்டி பாத்தீங்கன்னா குட்டி, இது போட்டு கொஞ்ச நாள் தான் ஆச்சு, சாரி கொஞ்சம் மாசம்தான் ஆச்சு. இது பார்த்திங்கன்னா ஏதோ சாப்பிட கொடுக்குறாங்கன்னு நினச்சிட்டு அது பண்ணிகிட்ருக்குது. வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மாடு, ஒரு மாட்டு கண்ணுக்குட்டி, அப்புறம் ஒரு எருமை கண்ணுக்குட்டி, அவ்வளோதான் இருக்குது இப்போதைக்கு. அது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கொம்பளை பூசி விட்டுட்டு நெத்தியில் போட்டு வச்சுட்டு சப்பையில் வந்து பின்னாடி கை பதிர மாதிரி வச்சுட்டு வந்துட்டான் சஷ்வின். மாடு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அவன் பயப்பட மாட்டான். ஆனால் எருமை பார்த்திங்கன்னா அவன் பக்கத்தில் போனாலே எருமை பாயிறதுக்கு வந்துட்டுருக்கிறதுனால அவன் பயந்துக்கிட்டான். இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எல்லோரும் பிடிச்சி பூசி விட்டாச்சு. பாத்து கம்பி கீழ் இருக்குது. சரி அவன் பிடிச்சிருக்கேன்ல பூசு நீ. அவங்க அந்த சாணியை வச்சு தெப்பக்குளம் கட்டிகிட்டு இருக்கும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு வந்துட்டேன். மச்சனார் வீட்டிலேருந்து, பெரிய மாமனார் வீட்டிலேருந்து, அப்புறம் அண்ணா பெரியம்மாலாம் வந்தாங்கன்னு சொல்லிட்டு மதியானம் வந்துட்டு யாருமே வரலன்றதுனால நான் பாதியை மட்டும் போட்டு கோதுமை போண்டா போட்டுட்டேன். அதனால் மீதியை வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக கரைச்சி அதே மாதிரி கோதுமை, பெரிய வெங்காயம், கொத்தமல்லி இலை, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் போட்டு கோதுமை வடை போட்டுட்ருந்தேன். கூடவே வந்து எல்லாருக்குமே டீ குடிக்கிற டைம் ஆயிடுச்சு, 6 மணிக்கு மேலேன்றதுனால எல்லாருக்குமே டீ கொடுத்துட்டு நான் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளே தெப்பக்குளம் கட்டி பூஜைக்கு வேண்டிய எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. இது எல்லாமே நான் டீட்டெயில்டாக போன வருஷம் தைப்பொங்கல் வீடியோவில் போட்டிருக்கேன், 2021 வீடியோவில். இந்த தெப்பக்குளம் பார்த்திங்கன்னா மாட்டோட சாணியை மட்டும் எடுத்து வச்சு இந்த மாதிரி சுற்றியும் சதுரமாக ஒரு குளம் மாதிரி பண்ணி அதுக்குள்ளே தேங்காய் தண்ணி ஊற்றி வச்சுட்டு சுற்றிலையும் பார்த்திங்கன்னா ஒரு சாக்கு விரித்து போட்டு 5 இலையில் அந்த நம்ம செஞ்ச பால் பொங்கல், அப்புறம் பழம், நாட்டு சக்கரை இதெல்லாம் வச்சுட்டு கூட வந்து 2 கரும்பு, மஞ்சள் செடி,
கண்ணாடி, மைகோதி, மாமாவோட வேட்டியும் துண்டும், அப்புறம் அருவாள், மாட்டுக்கு கட்டுற கயிறில் வந்து புதுசாக இருக்கிறது, அப்புறம் கவக்குச்சின்னு சொல்லுவோம் அந்த பில்லெல்லாம் வந்து கூட்டி விடுறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு குச்சி, அது எல்லாத்துக்குமே வந்து இந்த காவி பொடியவே நல்லா திண்ணீர் மாதிரி பூசி விட்டுறணும். கூடவே சாணி பிள்ளையார், மஞ்சள் பிள்ளையார். மஞ்சள் பிள்ளையார் பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சளில் இருந்து ஒரு இனுக்கு மட்டும் இப்போ சஷ்வின், சஷ்வினோட அண்ணா மாமா எல்லாரும் சேர்ந்துட்டு மாட்டுக்கு வந்துட்டு அதாவது இலை போட்டு சாப்பாடு வச்சு கை கழுவு தண்ணி கொடுக்குற மாதிரி இது. ஃபஸ்ட்டு வந்துட்டு வா பூசை, அசனம், அப்புறம் கைத்தண்ணின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து சாம்பிராணி காமிச்சிட்டு திண்ணீர்லாம் போட்டுட்டு இந்த சாம்பிராணி திண்ணீர்லாம் காமிச்சிட்டு வந்ததுக்கப்புறமா மூணு பாத்திரத்துலேயும் வந்து பொங்கல் வைக்கும்போது அந்த பொங்கல் பொங்கி வந்ததுக்கப்புறமா வர்ற தண்ணியை எடுத்து மூணு பாத்திரத்தில் வேப்பலை போட்டு வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து வாப்பூசை தண்ணியும் அசனம் தண்ணியும் வந்து தெளிச்சுட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா மாட்டுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து கை தண்ணின்னு சொல்லிவிட்டு அதை போய் தெளிச்சு விட்டுட்டு வருவாங்க. இதெல்லாம் அப்படியே சொல்லுவாங்க, லைவாக கேளுங்க. மாமா குடுத்துறாங்க அடிச்சு போடுவேன். மாட்டு பொங்கல் வந்து மாட்டுக்கு தான் ஸ்பெஷல்ன்றதுனால மாட்டுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுத்து அதை சாப்பிட்டதுக்கப்புறமா அந்த மீதி இருக்கிற பொங்கல் சாப்பாட்டில் நல்லா நாட்டு சக்கரை நிறைய பழம்லாம் போட்டு நமக்கும் வந்து பிணைஞ்சு பொங்கல் மாதிரி தருவாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வைக்கிற சக்கரை பொங்கல் விடவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஹஸ்பண்ட் வந்துட்டு மாட்டுக்கு பொங்கல் சாப்பாடு கொடுத்துட்ருக்குறாங்க, அதை சாப்பிட்டுட்டு இருக்கு. அது முடிச்சதுக்கப்புறமா சஷ்வின் வந்து இந்த கை தண்ணி கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணிட்டுருக்குறான். இந்த சாதம் போக பச்சரிசியும் வந்து பொங்கல் வைக்கும்போது மீதி எடுத்து வச்சுருப்பாங்க, அது கூடவும் நாட்டு சக்கரை கலந்து தருவாங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பாட்டுக்கு குழம்பு மட்டும் பத்தாதுன்ட்டு திருப்பியும் வந்து சுரக்காய் வந்து தக்காளி போட்டு அவசரமாக கடைஞ்சிட்டோம். அதெல்லாம் கடைஞ்சதுக்கப்புறமா எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மச்சண்டார் ஒய்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு பாத்திரம் விடாமல் எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டு போயிட்டாங்க. ஏன்னா அடுத்த நாள் வந்துட்டு குப்பையினம் பொங்கலுக்கு சேவல் அறுத்து பொங்கல் வைக்கிறதுனால திருப்பியும் வந்து பொங்கல் பாத்திரத்துலேயே அதே மாதிரி விறகடுப்பில் வந்து பொங்கல் வச்சு சேவல் அறுத்து அதை வந்து ரெண்டு மூணு ஐட்டமாக பண்ணலான்ட்டு இருந்தோம். அது போக நான் வெஜ் சாப்பிட்றவங்க தவிர வெஜ் சாப்பிட்றவங்களும் நாலஞ்சு பேர் இருந்ததுனால நிறைய சமைக்க வேண்டி இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில் வந்து இந்த பாத்திரம்லாம் கழுவிட்டு இருந்தோன்னா ரொம்ப லேட் ஆயிருன்னு சொல்லிட்டு முன்னாடி நாள் நைட்டே எல்லாமே கழுவி கொடுத்துட்டு போயிட்டாங்க. நாளைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா லோகு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஆல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.